தற்போது வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜின் என்கவுண்டர் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். காவல்துறையினருக்கான சிக்கல் என்ன என்பது குறித்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி விளக்கி கொண்டிருந்தார். இது போன்ற என்கவுண்டர்ஸை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா சமீப காலமாக தமிழ்நாட்டில் கொலைகளாகட்டும் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகளாகட்டும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த ஒரு நிலையில இந்த என்கவுண்டரை நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்கவுண்டர் வந்துட்டு போலீஸ்காரர்கள் ஒரு ஷார்ட்கட்டா தான் உபயோகப்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சட்டத்துக்கு முன்பாக இந்த ஒரு குற்றவாளியும் கொண்டு வந்து ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ரொம்ப சுலபமாக ஒரு வழியாகத்தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஏற்புடையதே கிடையாது. சட்டமும் அது பர்மிட் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா மனித உரிமை கழகமும் கூடாதுன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிக்கத்தக்க ஒன்றாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். நான் என்னோட ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் மேடம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர் சொல்லும் போது ஒரு டீம் ஒரு ரவுடியை பிடிக்க போறாங்க. அந்த ரவுடி முதல் சுற்று ஃபயர் பண்றாரு. ஒரு தற்காப்பு அப்படிங்கறத தாண்டி அந்த அந்த ரவுடி கிட்ட இருந்து இப்போ அந்த காவலர்கள் ஒரு ஐந்தாறு பேர் இருக்காங்கன்னா அவங்க அவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? அதுல திருப்பி சுடும் போது அந்த என்கவுண்டர் நடந்துருது அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. அதனையும் தாண்டி செத்தவர் ஒன்றும் பெரிய தியாகி இல்ல, ஐந்து கொலை வழக்குகள் இருக்கு அவங்க மேல, 15 கொலை முயற்சி வழக்குகள் இருக்கு, 12 மேற்பட்ட குற்றவியல் பிரச்சனைகள் இருக்கு, 60 வழக்குகள் இருக்கு. அவங்க எல்லாம் என்கவுண்டர்ல என்கவுண்டர் பண்ணப்பட வேண்டியவங்க தான் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. இந்த என்கவுண்டர் பண்ணப்பட வேண்டியவர்கள்லாம் அப்படின்னு நினைக்கிற அந்த பார்வையே தவறான ஒரு பார்வை. யாரையுமே என்கவுண்டர் பண்ணி சாவடிக்க கூடாதுன்னு தான் நம்ம சட்டம் சொல்லுது. ஒன்று. ரெண்டாவதாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டீம் தான் போய் பிடிக்க போகுதுன்னு நீங்களே சொல்றீங்க. ஒரு டீம் போய் பிடிக்க போகும்போது ஒரு நபரால எத்தனை என்ன பண்ணிட முடியும்? அவங்க அதுவும் வந்து ஆயுதம் உள்ள டீம் தான் போகும். அப்படி ஒரு ஆயுதம் உள்ள ஒரு டீம் படித்தவர்கள் அது இவர்களை தாக்குவதற்காக இவர்களை பிடிப்பதற்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கிறவங்க போய் அவன் என்ன சுட வந்தான் அதனால அவனை சுட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இது வந்து சரியான ஒரு பலப்பிரயோகமாக கூட இருக்காது. இட் இஸ் நாட் என் ஈக்குவல் இது. ஸோ இந்த கம்பேர் அவங்க கம்பேர் பண்றது வந்து அந்த அளவுக்கான ஒரு வயலன்ஸா இருந்திருக்கவே முடியாது. அண்ட் அப்படியே கொல்லணும் ஷூட் பண்ணணும்னா அவங்க காலில் ஷூட் பண்ணி அவங்க வந்து இமோபிலைஸ் பண்ணலாம் இல்லையா? அப்படி இல்லாம அவங்க வந்து தலையிலையோ அல்லது நெஞ்சிலையோ சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நாட் செல்ஃப் டிஃபென்ஸ். அவங்க வந்து மர்டரா தான் நான் அவங்களை பார்க்கறதே ஒழிய அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வேண்டி சொல்றாங்கன்னு எனக்கு நம்பக்கூடியதாக தெரியல. நன்றி திருமிகு சுதா, இணைப்பில் வந்து பேசியதற்கு.